ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் ஃபஸ்ட் பார்த்துருவோம். இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பவுலில் முக்கால் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கால் பவுல் அளவுக்கு பூண்டு, தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், புளி ஒரு கிண்ணத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையானதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தாளிக்க போடுறதுக்காக வெந்தயம், கூட கருவேப்பிலையும் போடணும் தாளிக்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சூடானோன்னா ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க, லைட்டாக சூடானோன்னே வெந்தயம் போட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரியுது, கருவேப்பிலை போட்டுருவோம். ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட். இது வந்து நான் இப்போ தவிர்க்காக செய்கிறேன், கொஞ்சமாக தேவைன்றதுனால நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயமாக போட்டுலாம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவுக்கு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்பயே அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் செம்மையாக வருது. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனவங்க பூண்டை போட்டுடலாம். இது சக டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ தக்காளி ஊற்றிடலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிடலாம். தக்காளி ஊற்றினோமே மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க, உங்கள் தேவைக்கு ஏற்ப காரம் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் ஒரு ஒன்றரை போடுங்க. இது நல்லா வதங்கணும். இது நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்துட்டு நம்ம கிண்ட கிண்ட அந்த எண்ணெய் திரண்டுட்டு வரும், அந்த அளவு வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன என்ன நல்லா ஓரத்துலலாம் திரண்டு வந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை கரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஊற்றிடலாம். புளிப்பும் உங்களுக்கு தேவை அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. இப்போ புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்ற விட்டு நீங்கள் கூறும் காரம் டேஸ்ட் எல்லாம் புளி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கிட்டு வரும் அஞ்சு நிமிஷம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு முடிஞ்சிருச்சு.
இது ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம். நீங்கள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு வச்சுருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இது ஈஸியாக செஞ்சிடலாம் 10 நிமிஷத்தில். நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.